Right. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு அழகிரி அவர்களே, திரு தினேஷ் குண்டுராவ் அவர்களே, சஞ்சய் தத் அவர்களே, ஸ்ரீவல்லி பிரசாத் அவர்களே, சிஎல்பி லீடர் அவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து பெரிய எதுவும் ஸ்பீச் எல்லாம் கிடையாது. நான் இன்னொரு மேடையில் கூட சொல்லியிருக்கேன், மேடையில் பேசுறது எப்படின்னு எனக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. இருந்தாலும் ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்து ஒரு ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலில் தான் நான் ரெசிக்னேஷன் கொடுத்தேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்ட்டு மக்கள் இயக்கங்களில் வந்து நான் எதிர்பார்க்கல அவ்வளோ சீக்கிரம் ஒரு மக்கள் இயக்கங்கள் வரும்ட்டு. ஆனால் இந்த என்ஆர்சிசிஏ விஷயத்தை எதிர்த்து ஒரு மக்களை வந்தபோது ஒரு இந்தியாவை பார்க்கும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. அதாவது அந்த இயக்கம் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை, தன் கூட இருக்கிறவன் மேலே அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்பதற்கு நானும் நிற்கிறேன் என்று நின்ற ஒரு கூட்டம் அது, ஒரு மக்கள் அலை அது. அந்த அலையிலிருந்து வந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை. எனக்கு அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா, இன்றைக்கி நம்ம தேசத்து மேலேயும் நம்ம மக்களின் மேலேயும் தொடுக்கப்பட்ட இந்த ஒரு தாக்குதலை எதிர்ப்பதற்கு எல்லோரும் கை சேர்க்க வேண்டும் என்பது எனக்கு கிளியராக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் அரசியல் கட்சிகள் வந்து வேற கிடையாது, அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸும் சரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி நம்ம எல்லாம் கைகோர்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்பது எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த போரில் முதன்மையாக நின்றுட்டு காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு தேச அளவில் இந்த சக்திகளை எதிர்த்து கன்சிஸ்டண்டாக குரல் கொடுப்பது காங்கிரஸ் கட்சி. அதனால் இந்த காங்கிரஸ் கட்சி உடைய ஒரு வரலாறு, அந்த காங்கிரஸ் கட்சியில் இப்போது இருக்கும் தலைமையின் புரிதல் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது மக்கள் கைகோர்க்க வேண்டிய ஒரு கட்சியாக எனக்கு தெரியுது. அந்த ஒரு முயற்சியில் நான் ஒரு இணைப்பாக இருப்பேன். நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது கூட மக்களோட போய் வேலை செஞ்சு தான் பழக்கம். அதே வேலையை நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் இந்த கட்சியிலையும் கூட. எனக்கு தெரிஞ்ச பாஷையில், எனக்கு தெரிஞ்ச மொழியில், எனக்கு தெரிஞ்ச லெவலில் மக்கள்கிட்ட பேசுவது, அவர்களை சந்திப்பது, அவர்கள்கிட்டருந்து சில புரிதல்களை நான் பெறுவது, அதை காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் கூட பகிர்வது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களுடைய எண்ணங்களை அரசியல் கட்சிகள் ஆகிய நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்காக என்ன வேலை செய்யணுமோ அது இரு தரப்பும் நடக்க வேண்டும். எங்கள் இந்த பகுதியிலேருந்து வரணும், அந்த பகுதியிலேருந்தும் நாங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு முன்னெடுத்து செல்வேன். இதில் வந்து என் கூட இதுவரைக்கும் ஒரு ஆண்டு காலமாக என்னுடைய பயணம் செஞ்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் மட்டும் இந்த பார்ட்டிக்குள்ளே வந்தேன்றது இல்லை, எல்லாரும் எல்லாரையும் பிரதிநிதித்து பண்ணி தான் நான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். வரும் தேர்தலில் கண்டிப்பாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு சொல்யூஷன் இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம கண்டுபிடிப்போம் என்பது என்னுடைய எண்ணம். அது கண்டிப்பாக நடக்கும். அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு தைரியமும் எனக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் மக்களுடைய வேலை செஞ்சதில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. கண்டிப்பாக இது தொடரும். இரண்டாவதாக, இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பிரச்சனைகளே வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொரோனான்ற ஒரு விஷயம் வந்து யாருமே நம்ம ஒரு வருஷம் முன்னாடி பேசவே கிடையாது, ஆனால் இன்றைக்கி எல்லாம் 6 மாதமாக முடக்கி கிடக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் காலங்களில் இன்னும் இருக்க போகிறது. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எந்த விதமான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி தான் எனக்கு தூக்க வராமல் செய்கிற கேள்வி. நம்ம வாழ்ந்த விதம் வந்து ரொம்ப ஓகோன்னு வாழ்ந்துட்டாலும் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்தோம், நல்ல ஒரு சேஃப்டியோடு வாழ்ந்தோம், எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்தோம். நான் படித்து வந்தது அந்த மாதிரி தான்.
படித்து இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனது வந்து அது சும்மா வந்துடல. இந்த அரசாங்கங்களும் இந்த கட்சிகளும் கொள்கைகளும் தமிழகத்தில் இருக்கும் தமிழ் மக்களின் கொள்கைகளும் சேர்ந்து தான் வந்து என்ன படிக்க வச்சு. இதே மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போவோமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அது கண்டிப்பாக கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வரப்போகிற புது பிரச்சனைகளை சந்திப்பதற்கு இந்த ஜென்ரேஷனுடைய அவங்களுடைய திங்கிங்கை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்யணும்ன்ற காரணத்துக்காகவும் நான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஒரு பெருமை மிக்க ஒரு வரலாறு மிக்க கட்சி, நான் காங்கிரஸ் கட்சின்னு சொல்கிறத காங்கிரஸ் இயக்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு இயக்கமாக இருந்து தான் ஒரு கட்சியாக மாறினது. அந்த இயக்கத்தில் இந்தியர்கள் எல்லோரும் பங்கு பெற்ற வரலாறு இருக்கிறது. இதே கட்சியிலிருந்து தான் காமராஜர் எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் தமிழகத்தில் இருக்கும் எல்லா கொள்கைகளையும் நம் மதித்து எல்லா மக்களையும் மதித்து ஒன்றிணைத்து ஒன்று சேர கை கோர்த்து முன்னே நடப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து இங்கே எல்லா தலைவர்களும் என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. இன்னும் வரும் காலங்களில் மக்களோடு மக்களாக நாம் காங்கிரஸ் கட்சி மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல் நாம் இயங்க வேண்டும். அதில் நான் ஒரு சின்ன ஒரு புள்ளியாக இருப்பேன்றதை தெரிவிச்சுட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.